கிணற்றுக்குள் விழுந்த பட்டதாரி பெண் மெர்சி உயிரிழந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என உயிர் பிழைத்த இளைஞர் கண்ணீர் மல்க தகவல்களை தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த ஆவடி அருகில் உள்ள பட்டாபிராம் நவஜீவன் நகரை சேர்ந்தவர் தாஸ் இவரது மனைவி பியூலா இந்த தம்பதியின் மூத்த மகன் அப்போ இன்ஜினியரிங் முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருக்கிறார் பியூலாவின் சகோதரர் தாமஸ் இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் காவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது மகள் மெர்சி என்கிற ஸ்டெஃபி பிகாம் படித்துவிட்டு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்புக்கும் மெர்சிக்கும் இடையே திருமணம் செய்து வைப்பதற்கு இருவீட்டிலும் முடிவு செய்யப்பட்டது கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்துள்ளது இந்த சூழ்நிலையில்தான் கடந்த நான்காம் தேதி முத்தா புதுப்பேட்டை காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட கண்டிகை பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் செல்பி எடுக்க முயன்றபோது மெர்சி தவறி விழுந்து இறந்து விட்டதாக போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது மெர்சியை காப்பாற்ற அப்புவும் கிணற்றுக்குள் குதித்ததாகவும் தகவல் வெளியானது உண்மையில் என்ன நடந்தது என அப்புவை சந்தித்து பேசினோம் மெர்சி இருந்த துக்கத்தில் அவரால் பேசவே முடியவில்லை அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு அவரை பேச வைத்த போது நான் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தேன் விட்டுட்டு இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து மெர்சி எனக்கு தெரியும் நானும் அவளும் சேர்ந்து விளையாடி இருக்கோம் பெரியவங்களானதுக்கு அப்புறமா இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுக்கப்பட்டுச்சு திருமணம் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு அப்புறமாவே உரிமையோடு என்கிட்ட மெர்சி பழகுவா கடந்த நான்காம் தேதி வீட்டுல நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு மெர்சி போன் பண்ணா ஆனா

ரெண்டு பேரும் பைபாஸ் ஆலைய விட்டு கண்டிகை பகுதியில உள்ள வயலுக்கு பைக்ல போனோம் அங்கதான் அந்த விவசாய கிணறு இருந்தது கிணத்துக்குள்ள இறங்கறதுக்கு படியும் இருந்தது உடனே கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணிய காலால தொடுவோம் அப்படின்னு மெர்சி சொன்னா அதுக்கு நான் எனக்கு நீச்சல் அவ்வளவா தெரியாது வேண்டாம் மாசி அப்படின்னு சொன்னேன் அதுக்காக இந்த காலத்துல லவ்வருக்காக எதையுமே பண்றாங்க ஆனா நீ என்னுடைய ஆசைக்காக கிணத்துல கூட இறங்க மாட்டியா அப்படின்னு கேட்டா என்னுடைய மர்சிக்காக கிணத்துக்குள்ள முதல்ல நான் இறங்கினேன் அதுக்கப்புறமா அவளும் இறங்கினா நான் அஞ்சாவது படி வரைக்கும் இறங்கி இருந்தேன் ஆனா அவ மூணாவது படியில இருந்து என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே நாலாவது படியில கால வச்ச அப்பா அவளுடைய கால் டக்குன்னு தவறுச்சு அதை பார்த்தன்னா அவளை பிடிக்க ட்ரை பண்ண என் மேல மெர்சி விழுந்தா இதனால நாங்க ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள மூழ்கினோம் கிணத்துன அடி வரைக்கும் போனேன்னா தண்ணிக்குள்ள மெர்சியை தேடினேன் ஆனா அவளை கண்டுபிடிக்கவே முடியல மேல வந்தனா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சேன் என் சத்தம் கேட்டு தாத்தா ஒருத்தர் அங்க வந்தாரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த என்ன பார்த்தா அவரு அருகில கிடந்த டியூப் ஒண்ண படி வழியா இறங்கி கொடுத்தாரு அத பிடிச்சு நான் மேல வந்த தண்ணிக்குள்ள மூழ்கியதாலே எனக்கு மூச்சு திணறல் கூட இருந்தது அந்த சமயத்துல தாத்தா கிட்ட மெர்சி கணத்துக்குள்ள விழுந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவரு எனக்கு நீச்சல் தெரியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே உதவிக்காக ஓடி போனாரு வெளியே வந்தனா விழுந்துட்ட என்றார் கண்ணீர் மல்க மெர்சி அப்போ குடும்ப நண்பரான வழக்கறிஞர் பேசினோம் கிணற்றின் சுற்றுச்சுவர்ல நின்றபடி செல்பி தான் தவறி விழுந்து புது பெண் இறந்துட்டதா செய்திகள் வெளியாச்சு ஆனா அதுல கொஞ்சம் கூட இல்ல செல்பி எடுத்திருந்தா நிச்சயமா ரெண்டு பேரோட செல்போன்ல ஒன்னாவதே கிணத்துக்குள்ள விழுந்திருக்க வாய்ப்பு ஆனா சம்பவ இடத்துல கிணத்து விட்டு ரொம்ப தூரமா தான் ரெண்டு பேருடைய செல்போன் காலணிகள் உடைமைகள் எல்லாமே இருந்தது அது மட்டும் இல்ல அப்பூட கிணத்துக்கு பக்கத்துல நிறுத்தப்பட்டிருந்தது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அப்பு சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பியிருக்காரு கிணத்துக்குள்ள இறங்கிய போதுதான் சம்பவம் நடந்ததாகவும் செல்பி எடுக்கல அப்படிங்கறதையும் சொன்னாரு மழையின் காரணமா கிணத்துல இருந்த படியில பாசி பிடிச்சிருந்திருக்கு இதனாலதான் நான்காவது படியில மெர்சி கால வைக்கும் போது தவறி விழுந்திருக்காங்க அவங்களை காப்பாத்த அப்பு ட்ரை பண்ணிருக்காரு இதனால ரெண்டு பேரும் ஒன்னாவே தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்க என்றார் வேதனையுடன் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் கூடவே பெல் கிளிக் செய்யுங்கள்